ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஸ்வான் கலெக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிலக்கடலை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஆனால் சூப்பராக அடுப்புலேயே வைக்காமல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக கற்றுக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் நிலக்கடலை பருப்பு தான் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு தோலை நீக்கிட்டு நான் இதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கிறேன். முழுசாக உடச்ச பருப்பு இல்லை, முழுசாக இருக்கிற பருப்பு தான். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு அரை டம்ளர் பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். அரை டம்ளர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை மிக்ஸியில் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ஓரளவுக்கு நொறு நொறு நான் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூட கூட கொஞ்சம் பால் ஊற்றி நான் நல்லா அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் அரை டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். எந்த அளவுக்கு வந்து எந்த பதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு நீங்கள் அதை உருண்டை பிடிச்சி கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அடுப்பில் வைக்காமல் 1 செகண்டில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடனே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.